ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்ட்டான பாலை மீன் குழம்பு தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பாலை மீனை இது போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். புளி எவ்வளவுன்னு அளவு கேட்டிங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்தால் போதும். நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் புளி நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு புளி கரைசலை நல்லா கரைச்சி நம்ம குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருங்க. இதோட 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து 3 மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே விடாமல் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு தக்காளியை நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இதோ இது போல தான் நல்லா தக்காளியை கையில் எடுத்து நல்லா விரல்களால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம கூட்டி வச்சாச்சு. குழம்பு இப்போ கொதிக்கட்டும். இதை தூக்கி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா மலமளன்னு கொதிச்சிருச்சு. இதோட சலசலப்புலாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். இதுபோல் ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க. எல்லா மீனையும் நான் இதுபோல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். சைடில் நான் மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பொரித்த எண்ணெயிலேயே குழம்பை தாளிக்க போகிறேன். குழம்பு கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. வாசமும் நல்லா கம கமன்னு வருது. இப்போ மீன்களும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட நம்ம தாளிப்பு கலவையை சேர்த்துடலாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பாலை மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான். சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பை. இதில் மீனை கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க. இந்த மீனில் பொடி பொடி செதுலாம் நிறைய இருந்தது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுது. மித்தபடி ஈஸியான ப்ராசஸ் தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். பாலை மீன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.